வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட், அது சம்மந்தமான சின்ன நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கு எல்லாருக்குமே கம்மியாகிருக்கு, கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே கம்மியாகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 மார்க்கு இல்லை ஒரு 5 மார்க்கு இந்த மாதிரியான மார்க் குறையிறது அப்படின்றது கேஷுவல். என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்தது ஒரு 5-6 கொஷின் கொடுத்துருந்தோம். நம்ம அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணினது ஒரே ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு 3 மார்க் 4 மார்க் அப்படின்றது வேரி ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு சிலருக்கு 20 மார்க்லேருந்து 25 மார்க் அப்படின்றது கம்மியாயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒன்று. ஒரு 130 எடுக்கிறவருக்கு 110 இல்லை 120 எடுக்கிறவருக்கு 80-90 இந்த மாதிரி மார்க் அப்படின்றது வந்து ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயம். நம்ம நண்பர் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவர், அவருக்கு பர்சனலாக பர்டிகுலராக ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. என்னென்னா, அவர் 41 மார்க் அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போட்டார். தமிழில் 40, ஜிகேயில் 80 போட்டிருக்காரு. பட் 41 பதிலாக அவங்க கொடுத்த மார்க் பார்த்திங்கன்னா 19 மார்க், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில் அவர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்கிட்ட கேட்டார், நான் கால் பண்ணி கேட்டோம். ஸோ இப்போ வந்து அவங்க என்னென்னா, ஜிகே திருத்த மாட்டாங்க. 19 மார்க்னால் ஜிகே வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஃபெயில், அவ்வளோதான், டோட்டலாக ரிஜெக்டட், எக்ஸாம்லேயே அவர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் என்கிட்ட கேட்டார், நம்ம ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்டோம். ஸோ இது வந்து அவர் வந்து 41 மார்க் வாங்கியிருக்காரு. பட் வந்து ஆன்சர் கீழே செக் பண்ணும்போது அதில் 1-2 வேரி ஆனாலும் நீங்கள் ஒரு 35+ அந்த மாதிரியாவது மார்க் வந்து வரணும், வந்திருக்கணும். ஸோ அப்படி மார்க்ஸ் வராமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம். ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, ஃபைனலாக இது வந்து லிஸ்ட்டு உங்களோட மார்க்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றது ஃபைனல் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது, இதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணியுமே எந்த யூஸஸுமே இல்லை. அதாவது ஃபைனலாக ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து எனக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதோலாம் என்ன ஒரு யூசேஜுமே கிடையாது. அதில் ஒன்றுமே பண்ணவே முடியாது. இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த இதோட ப்ரொசீஜர் அவ்வளோதான். நீங்கள் 19 மார்க்னால் எலிஜிபிள் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது மார்க் குறைந்திருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமானாலும் சரி, இல்லை அதே மார்க்கில் இருந்தாலும் சரி, என்ன மார்க் வந்திருக்குதோ அதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது பண்ணுறதோ எது ட்ரை பண்ணியும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்திருக்கிற ஃபைனல் மார்க் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஃபைனல் மார்க் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் இதில் வந்து 1 மார்க்லேருந்து 1.5 மார்க் கூட சேஞ்சும் ஆகாது, எக்ஸ்ட்ராவும் போடவும் போகிறதில்ல. இந்த மார்க்கில் உங்களால் வேலைக்கு போக முடியுமா முடியாது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நண்பருக்கு நடந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயும் பார்த்துருக்கேன். நிறைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், குரூப் 2 குரூப் மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களை எப்படி எலிஜிபிள் கூட ஆக முடியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அது முடிஞ்சது, அதாவது ரிசல்ட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதனால் விட்டுருங்க, அதை விட்டுட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பாருங்கள். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.